ஹரி ஓம். காசி சுவாமியினுடைய சில ஆன்மீக குறிப்புகள், அதாவது முதியோர்களுக்கு எவ்வாறு உணவு வழங்குவர். முதியோர் என்பது இங்கு தாய் தந்தைகள், பித்திருக்கள், தாத்தா பாட்டி இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நாம் அவங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். முதல் இது அவங்களுக்கு தான் செய்யணும். அதை விட்டுட்டு தான், அதை விட்டுட்டு நம்ம மற்ற வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கக்கூடாது. அது எப்படின்னு தான் சொல்ல வரம்போம். நம்ம காலையில் ரொம்ப பிஸியாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருப்போம், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், சமையல் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒன்று ஆட்டாடா அப்படின்ட்டு அந்த குழந்தைங்களுக்கு முதல்ல சாப்பாடு செஞ்சு, சாப்பாடு போட்டு, வீட்டுக்காரனுக்கு சாப்பாடு போட்டு, அல்லது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு யாருக்காவது சாப்பாடு போட்டு, அவங்கள முதல்ல அனுப்புறதுக்காக வேக வேகமாக வேலை செஞ்சு அவங்கள அனுப்பி வைப்போம். ரைட், சரியான உங்களுடைய கடமையை நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அதே வீட்டில் இருக்கின்ற முதியவர்கள், அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ அல்லது பெரியப்பா சித்தப்பாவோ வயதானவர்களாக இருப்பார்கள், அவர்கள் உங்களிடம் வந்து எனக்கு சாப்பாடு போடு, பசிக்குது அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்கக்கூடிய மனப்பக்கம் அவங்களுக்கு இருக்காது. அடடே, நம்ம குழந்தைங்க அவசரமாக புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள ஏன் தொந்தரவு பண்ணுவானே, அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு போகிறாங்களே, தொந்தரவு பண்ணுவானே அப்படின்ட்டு அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க 10 மணிக்கு கூட சாப்பிட்றேன், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 10 மணிக்கு சாப்பிட்றேன், 11 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்ட்டு நாமளும் எல்லா வேலையும் முடிஞ்சு எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டு கடைசியாக ஒரு 10 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வைப்போம். அவங்க சாப்பிட்டு கம்மனு ரெஸ்ட்டுக்கு போயிடுவாங்க. இது சரியா என்றால் இதுதான் சரியில்லாதது, அளப்பரிய தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. இது அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியெனில் முதியோர்களிடம் கேட்க மாட்டார்கள், வயதானவர்கள் உணவு பெற்று கேட்க மாட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு பசிக்கும். நேரத்திற்கு அவங்களுக்கு 8 முதல் 9 மணிக்குள்ளாக அவர்களுக்கு மிகவும் பசியோடு இருப்பார்கள், ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். அப்படி பசியோடு இருக்கும் பொழுது அவர் வயிறில், அதாவது நெருப்பு பற்றி கொண்டு எரிவது போன்ற ஒரு தன்மையை உண்டாக்கும். அது பேர் தான் வயிறு எரியறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க நல்லவங்க தான், அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மளை எந்த நேரமும் பார்த்து கொண்டுள்ள தேவதைகள், அதற்கான காரியத்தை செய்பவர்கள், அந்த பெரியவர்கள் வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த தோஷத்திற்கான தண்டனையை நமக்கு அளிப்பார்கள். எனவே தான் சனாதன தர்மம் நம்முடைய வாழ்க்கை முறையையே சொல்லியுள்ளது. அந்த வாழ்க்கை முறையில் இதுவும் ஒன்று, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு நம்முடைய குழந்தைகள் அனுப்பினாலும் சரி, அவர்களும் குழந்தைகள் தான், பேரன் பேத்தியோடவே அவர்களே அமர வைத்து இந்த சாப்பிடுங்க முதலில் அல்ல, அவருடைய வயிறை குளிர செய்ய வேண்டும். வயிறு குளிர்ந்து குளிரும்போது அவர்கள் சந்தோஷமாக குழந்தைகளையும் உங்களையும் சரி சரி போயிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் மனநிறைவோடு அது சொல்லுகின்ற ஆசீர்வாதம், சகல தோஷங்களையும் அது நீக்கிவிடும். அந்த ஆசீர்வாதம் இருந்தாலே போதுமானது. எனவே முதலில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு அவர்கள் முடியாது சாப்பிட மாட்டேன் என்று சொன்னாலும் சரி, வற்புறுத்தியாவது அவர்கள் முதலில் அவர்களுக்கு உணவு அளித்து விட்டு பிற்பாடுதான் மற்றவர்கள் உணவு அருந்த வேண்டும். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த குடும்பம் சுபிட்சமாக, ஆரோக்கியமாக, ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கும். நன்றி. ஹரியோம்.